உச்சங்கலை முதல் உள்ளங்கால் வரை முழுமையாக இளைப்பாற அனுமதியடையுங்கள். மூன்று முறை மெதுவாக ஆழமாக மூச்சு விடுங்கள். உள் மூச்சு மெதுவாக ஆழமாக, வெளிமூச்சு மெதுவாக முழுமையாக. இந்த ரிலாக்ஸேஷன் சக்தி உங்களுடைய இரு கைகளையும் முழுமையாக ரிலாக்ஸ் ஆக்கி அவை சக்தி பெற்று ஆரோக்கியமாக பிரகாசமாக பளிச்சென்று காணப்படுகிறது. இந்த ரிலாக்ஸேஷன் சக்தி உங்களுடைய மேல் உடம்பு கீழ் உடம்பு சென்று அவையில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் முழுமையாக ரிலாக்ஸ் ஆக்கி அவை சக்தி பெற்று ஆரோக்கியமாக பிரகாசமாக பளிச்சென்று காணப்படுகிறது. உடல்ல மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அதில் வந்து என்னுடைய அன்னார் பையனுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ஹெச்பி அளவு வந்து ரொம்பவும் குறைவு. அதனுடைய வயசு வந்து 7 வயசு. அவருடைய ஹெச்பி அளவு பார்த்தீங்கன்னா 2.5 தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவை அவனுக்கு ரத்தம் மனதை தொட்ட சம்பவங்கள். அடுத்து சேலத்திலிருந்து பாலாஜி வந்திருக்காங்க. இப்போ அண்ணா பேசுறாரு இல்லைங்களா, சீனியர்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இரணியா தொந்தரவு. அவங்களுக்கு பார்த்தா 72 வயசு. ஒரு 5 வருஷமாக ஒரு 20 வருஷமாக அந்த தொந்தரவில் இருக்கிறாங்க. வயிறு தொங்கிட்டே இருக்கும். அதனால் என்னச்சுன்னா குடல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. தொப்புள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடல் வந்து வெளியே வர வந்துட்டு இந்த கை சைஸில் ஒரு பெரிய புண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக ஆறவே இல்லை. பெங்களூர் மணிப்பாலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். அவங்க சர்ஜரி பண்ணணும்னா ஆனால் சக்ஸஸ் எதுவும் பண்ண முடியாது அப்படிலாம் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போது இவர்கிட்ட அண்ணா ஃப்ரெண்டு அவர் எனக்கு பேசும்போது ஜூஸை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஜூஸையே மேலே கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 5-6 முறை அப்ளை பண்ணுங்கள். அது 15 நாள் தான் ஆச்சு, புண்ணு சுத்தம் மாறிடுச்சு. ஆனால் டெய்லி ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் 15 நாளே வந்து அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அது எப்படி பெரிய அற்புதம் தான் சொல்லணும் எனக்கு. ஆனால் அது அம்மா அவசப்படுவோம், டெய்லி கூட இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த வதையை குளிக்கும் போதும். ஏன்னா வயிறு பகுதினால புண்ணு ஆறல அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயம் கிடைச்சிது. சரி, இது எல்லாருக்குமே சொல்லலாம்னு நாங்களும் எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருக்கோம். நல்லாவும் எல்லாருக்கும் நிறைய ரிசல்ட் நிறைய வந்திருக்குங்க. சரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன்.